அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 28/4/2023 யூனுஸ் தஃப்ஸீர். ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 37 முதல் 40 அத்தியாயம் 10 தஃப்ஸீர். வசனம் 39 உண்மையில் எதை பற்றி அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளாமலும் இதுவரை விளக்கம் காண முயலாமலும் உள்ளனரோ அந்த வேதத்தை அவர்கள் மறுக்கின்றனர் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது குர்ஆனை அறிந்து கொள்ளாமலும் விளங்கி கொள்ளாமலுமே அவர்கள் மறுக்கிறார்கள். மேலும் குர்ஆனில் உள்ள நல் வழியையோ சத்திய போதனையையோ இதுவரை, அதாவது அவர்கள் அறியாமையால் மறுத்து கொண்டிருக்கும் இந்நேரம் வரை அவர்கள் அடைந்து கொள்ளவும் இல்லை. அடுத்த தொடர், இவ்வாறுதான் இவர்களுக்கு முன் இருந்தவர்களும், அதாவது இவர்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தாரும் மறுத்தனர் என்று கூறுகின்றது. அநீதியாளர்களின் முடிவு என்னவாயிற்று என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. அதாவது அவர்கள் நம் தூதர்களை அநியாயமாகவும் ஆணவத்தனமாலும் இறை மறுப்பாலும் பொய்யாக்கியதன் காரணமாக எவ்வாறு அவர்களை நாம் அழித்தோம் என்பதை கவனிப்பீராக. இந்த குர்ஆனையும் இத்தூதரையும் பொய்யாக்கும் இறை மறுப்பாளர்களே, அவர்களுக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கும் ஏற்படும் முன் இதிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள். அடுத்த வசனம் 40 அவர்களில் இந்த வேதத்தை நம்புபவர்களும் உள்ளனர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது நபியே நீர் தூதராக அனுப்பப்பட்டுள்ள இந்த சமூகத்தாரில் இந்த குர்ஆனை நம்பி உம்மை பின்பற்றி உமக்கு அருளப்பெற்ற சத்திய மார்க்கத்தின் மூலம் பயனடைவோரும் உள்ளனர், அவர்களில் இதை நம்பாதோரும் உள்ளனர். இறை மறுப்பிலேயே மரணித்து அதே நிலையில் மன்னரையில் இருந்து எழுப்பப்படுவோரும் உள்ளனர். அடுத்த தொடர், உம்முடைய இறைவன் குழப்பவாதிகளை நன்கறிந்தவன் ஆவான் என்று கூறுகின்றது. அதாவது நல் வழிக்கு தகுதியானவர் யார் என்பதை அறிந்து அவரை அந்த வழியில் அவன் செலுத்துகின்றான். தவறான வழிக்கு உரியவர்களை அந்த வழியிலேயே விட்டுவிடுகின்றான். அவன் அநீதி இழைக்காத நீதியாளன் ஆவான். ஒவ்வொருவருக்கும் அவரவர் தகுதிக்கேற்றதை அவன் வழங்குகின்றான். வசனங்கள் 41 முதல் 44 அத்தியாயம் 10. இன் கத்தபுக ஃபகுல்லி அமலி வலக்கும் அமலுக்கும் அன்தும் பரியூன மிம்மா அமலு வ அன பரீஉம் மிம்மா தஅமலூன் வ மின்ஹும் மை யஸ்தமீஉன இலைக அஃப அந்த துஸ்மிஉஸ் ஸும்ம வலவ் கானு லா யஹிலூன் வ மின்ஹும் மை யன்லுரு இலைக அஃப அந்த தஹ்தில் உம்ய வலவ் கானு லியுப்ஸிரூன் இன் அல்லாஹ லயலிமுன் நாச ஷைஉம் வலா கின்ன நாச அன்ஃபுசஹும் யலிமூன். நபியே, உம்மை அவர்கள் ஏற்க மறுத்தால் என் வினை எனக்கு, உங்கள் வினை உங்களுக்கு, நான் செய்பவற்றிலிருந்து நீங்கள் விலகியவர்கள், நீங்கள் செய்பவற்றிலிருந்து நான் விலகியவன் என்று நீர் கூறிவிடுவீராக. நபியே, உம் பக்கம் காது தாழ்த்துவோரும் அவர்களில் உள்ளனர். ஆனால் அதனால் பயன்பெறாத அந்த செவிடர்கள் விளங்கி கொள்ளாதவர்களாக இருந்தும் அவர்களை நீர் கேட்க வைக்கப் போகிறீரா? நபியே, உம்மை பார்ப்போரும் அவர்களில் உள்ளனர். ஆனால் அதனால் பயனடையாத அந்த குருடர்கள் உற்று நோக்காதவர்களாக இருந்தும் அவர்களுக்கு நீர் வழிகாட்டப் போகிறீரா? மனிதர்களுக்கு அல்லாஹ் சிறிதளவும் அநீதி இழைப்பதில்லை. மனிதர்கள்தான் தமக்கு தாமே அநீதி இழைத்து கொள்கின்றனர். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் இணை வைப்பாளர்களின் மறுப்பை பார்த்து கலங்க வேண்டாம் என்றும்,
அற உரைகளை கேட்டாலும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்றும் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தருகின்றான். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.